அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து அனைத்து உங்களுக்கும் மறந்து நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் லீவு, பட் நம்ம வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கான ஒரு வாய்ப்புகளே கிடைக்கல. லாஸ்ட்டு 2 டேஸில் மட்டும் ஒரு 50,000 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம அகாடமி டபுள்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அப்படியே பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக மார்னிங் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு 1 லேக் எபோ நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு 1 லேக் எபோ நம்ம பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது மார்க்கெட் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த 11,000 ப்ராஃபிட் எப்படி பண்ணோங்கிறத இந்த வீடியோ மார்னிங் வந்து நம்ம வந்து லைவ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் பண்ணுறோம், சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 பண்ணியிருக்கோம். அது இது எப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த மார்னிங் வீடியோ வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைவாக தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். லைவாக டெக்னிக்கல்னால் எப்படி, இண்டிகேட்டர்னால் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை வருது, ட்ரெண்ட் ஆஃப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக நம்ம ஃபுல்லாக சொல்லிட்டு, ப்ளஸ் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டெட் டார்கெட், அதுதான் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லுக்கு முக்கியமான காரணம். ஒரு ட்ரேடிங் அப்படின்னா ஒரு 2,000 ரிஸ்க்கு வந்ததுன்னா 20,000 அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணுறது, சரிங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளோட கண்ட்ரோலுங்கிறது ப்ராஃபிட்டை நம்ம கண்ட்ரோலே பண்ணக்கூடாது, நம்மளோட லாஸை வந்து நம்ம லிமிட் பண்ண முடியும், அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 வச்சு சார் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது எனி ஒன் ப்ராடக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு மினியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெகாவுக்கு மாறணும், சரிங்களா? எந்த அளவுக்கு அதில் வந்து ரிஸ்க் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். இந்த வகையில் இது மாதிரி வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே நம்ம வந்து டெக்னிக்காக லைவ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ப்ளஸ் அதை வச்சு தான் நம்ம ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? அது இல்லாமல் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வரணுன்றதுக்காக நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ப்ராஃபிட் வீடியோ மட்டும் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆமைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே. இது நம்ம சேனலில் ஒரு 1 மந்த்னாவது குறைஞ்சது பாருங்கள், அப்புறம் தான் மார்க்கெட்டில் கான்ஃபிடன்ட் வரும், நம்ம நல்லபடியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு, ப்ளஸ் நம்ம டெக்னிக்கலாகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ப்ளஸ் 2 ஸ்டாக்ஸ் டெய்லியுமே அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் கீழ்க்கு இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்னோடய குரூப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலோட ப்ளஸ் நம்ம எந்த இடத்துல என்ட்ராகிறது, எங்கே ஸ்ட்ராங் பை வருது, ஸ்ட்ராங் செல் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவாகவே உங்களுக்கு ஃப்ரீய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அமையும். சரி, ஓகே. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதம் ஃபுல்லாகவே 1 லேக் எப்போன்னு சொல்லியிருந்தால் ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் நம்ம 50,000 பண்ணிட்டோம். இன்னும் வருங்காலத்தில் வந்து வரும் டயத்தில் இன்னும் 20 நாள் இருக்குது. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுக்க முடியும், சரிங்களா? அதாவது ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் டெக்னிக்கலாக நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். எல்லா நேரத்துலையும் எல்லா டயத்துலையும் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கே பண்ண வேணாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தனாலும் நம்மளுக்கு ஒரு 10,000 வரைக்கும் கிடச்சிது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே ப்ராஃபிட். அந்த ரிஸ்க்கவே நம்மளால் 2,000 அப்செட் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் தயவுசெய்து வர வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் தான் நம்ம வந்து ப்ரோகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்பர் 1 ஹெவி ரிஸ்க்கு, சரிங்களா? அந்த ரிஸ்கில் ஒரு மினிமம் ரிஸ்க் வச்சா தான் ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும். அதோட நம்மளோட கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் மட்டுமே பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அதர்வைஸ் பையோ செல்லோ பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ், இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அது வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 3 மந்த்ஸுங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி அப்பயும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியலனா மட்டுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலு. இப்போ நம்மளுக்கு மட்டும் நம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்கெலாம் நம்ம யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கு
நம்ம வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே எப்படி இருந்தது ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே மார்க்கெட் பொறுத்துலாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு பார்க்கலாம். சரிங்களா? கோல்டில் எப்பயுமே டெய்லியில் லாங் வியூவாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடேல தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் பை எந்த இடத்துல, இது வந்து டாலரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த டாலர் வச்சு தான் நம்மளுக்கு கோல்டோ கூடாயிலோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ கோல்டு டாலர் எப்படி இருக்குது, ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ADX, இது வந்து MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஷன் டைவர்ஷன், இது வந்து சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? இந்த பையிங் ஸ்ட்ரென்த் வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டருமே எப்போ சப்போர்ட் பண்ணுதோ அப்போ தான் ஒரு ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? கிட்டத்தட்ட 1325-27க்கு மேலே தான், 25க்கு மேலே ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 இண்டிகேட்டருமே நமக்கு சேம் அப்ளை ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 1550 வரைக்கும் போயிருக்கு. இப்போ திருப்பி இந்த இடத்துல வந்து சூப்பர் ட்ரெண்டில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரானோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும். இதுதான் நம்மளோட கண்டிஷன்ஸ் எப்பயுமே நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பையரோட செல்லரோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, செல்லிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, இது ADX. சரிங்களா? இது வந்து பையரோட ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இதில் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 வரைக்கும் போனால் கூட உங்களுக்கு பையிங் ஸ்ட்ரென்த் இல்லைனா திருப்பி இறங்கிடுச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறது 3 இண்டிகேட்டருமே சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் மட்டுமே நம்ம பையோ சொல்லே பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த வகையில் இப்போ சைடு வயசில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் வந்து ட்ரேட் ஆச்சு. இப்போ நேற்று ஒரு 2 டேஸாக வந்து நம்ம செல்லிங் கான்செப்ட் சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரே நாளில் 500 பாயிண்ட்ல வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக சூப்பர் ட்ரெண்டு, ஃபஸ்ட்டு செல்லிங் கான்செப்ட் வந்துச்சு. பை செல்லிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 டேஸாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக செல்லிங் ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் ஏரியஸ் வந்து நல்ல ஒரு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ அப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபுல்லாக 3 வந்து செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இது எது வரைக்கும் போகுன்றதை நம்ம லாஸ்ட் மந்த்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், 1396 வரைக்கும் டாலர் போகிறதுக்கு, 1385 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இவ்வளோ தான் போகுன்றது நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. இவ்வளோ போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து தான் பிரேக் அவுட்டு திருப்பி. சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம கரெக்டான பாயிண்டில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நிற்க முடியாது. மேபி இந்த இடத்துல வந்தது திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்கிறது டெய்லியில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இனிமேல் செல்லிங்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ்லேயும் 5 மினிட்ஸ்லேயும் எப்போலாம் செல் வருதோ அப்போலாம் நம்ம செல் சான்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பை சான்ஸில் இருக்கக்கூடாது. சரிங்களா? பை சான்ஸ் வர மாதிரி வந்துட்டு செல் சான்ஸுக்கு மாறிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துங்க, இப்போ பை கூட வந்திருக்கு, திருப்பி செல் ஆயிடுச்சு, திருப்பி பை வந்திருக்கு, திருப்பி செல் ஆயிடுச்சு, திருப்பி பை வந்திருக்கு, திருப்பி செல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்பயுமே உங்களுக்கு வந்து பை வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்காக போகுது அப்படின்னா ஒரு கவரிங்காக தான் போகும். அதாவது இந்த இறக்கத்துக்கான ஏற்றத்துக்காக தான் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே 1500 ஃபுல்லாகவே நல்ல ஒரு டவுன். சரிங்களா? அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், எப்பயுமே 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ ஸ்டாப்லாஸ் இருக்குது, எப்பயுமே செல்லில் இருக்கிறது பெஸ்ட்டு. அந்த கவரிங் பாயிண்ட்டில் பைக்கு போகக்கூடாது, திருப்பி செல்லில் தான் இருக்கும். அப்போ அந்த வேலை நம்ம ஃபுல்லாக நல்ல ஒரு செல் சான்ஸுக்கு வாய்ப்பாமையும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று மட்டும் 500 பாயிண்ட்ஸ் சரிங்களா எடுத்துருக்கோம். இது வந்து டெய்லியுமே ஒரு ப்ராப்பராக டெக்னிக்கில் கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. அப்போ வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா செல்லிங்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு 50-100 பாயிண்ட் மேலே போனால் கூட அது வந்து ஒரு கவரிங், இந்த ஏற்ற இறக்கத்துக்கான ஏற்றம்னு தான் நம்ம சொல்ல முடிஞ்சு. அது ஒரு ஸ்டாக் பைக் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து செல்லரோட ஸ்ட்ரென்த் ப்ளஸ் ADX எல்லாமே நல்ல ஒரு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து கூடாயில் நம்ம பார்க்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இப்போ தான் பையிங்கோட ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ வந்து ADX சப்போர்ட் பண்ணல. இது ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது, இது ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது. அப்போ பையிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. சரிங்களா? அப்போ இந்த டைத்தில் நம்ம பையா செல்ல பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் வச்சு ஒரு மினிமம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம நல்லா பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இது என்னன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.